வர்களை இந்த வீடியோவில் என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ரூபாய் ஆயிரம் உரிமை தொகை அதிரடி மாற்றம் தேர்தலை ஒட்டி மாஸ்க் காட்டும் டிஎம்கே அரிசு கலைஞர் மகளிர் உரிமை தொகை திட்டம் மார்ச் மாதம் மேலும் விரிவுபடுத்தப்பட உள்ளது மக்களவைத் தேர்தலுக்கு திமுக தீவிரமாக தயாரி வருகிறது ஏற்கனவே மண்டல பொறுப்பாளர்கள் நியமிக்கப்பட்டுள்ளனர் அதே பூத் கமிட்டி நிர்வாகிகளும் நியமிக்கப்பட்டுவிட்டனர் பூத் கமிட்டி சார்பாக வாக்காளர்களை சந்திக்கும் பணிகளை திமுக தொடங்கிவிட்டது இன்னொரு பக்கம் மகளிர் உரிமை தொகை உயர்த்த ஆளும் திமுக திட்டமிட்டுள்ளதாக தகவல்கள் வருகின்றன ரூபாய் ஆயிரத்திற்கு பதிலாக ஆயிரத்தி ஐநூறு கொடுக்கப்படும் என்ற வாக்குறுதியை கொடுக்க ஆளும் திமுக திட்டமிட்டுள்ளதாக கூறப்படுகிறது ஏற்கனவே உரிமை தொகை திட்டத்தின் கீழ் கடந்த ஜனவரி மாதம் மேலும் சில பயனாளிகளுக்கு பணம் அளிக்கப்பட்டு வருகிறது கடந்த இரண்டு மாதங்களுக்கு முன்தான் இந்த திட்டத்தில் மீண்டும் சேர பதினொன்று புள்ளி எட்டு லட்சம் பேர் மறு விண்ணப்பம் கொடுத்துள்ளனர் இப்போது ஒன்று புள்ளி ஏழு கோடி பேருக்கு இந்த பணம் தற்போது கொடுக்கப்பட்டு வருகிறது இந்த நிலையில்தான் கலைஞர் மகளிர் உரிமைத் தொகை திட்டம் மறுவாழ்வு முகாம் பெண்களுக்கும் விரிவுபடுத்தப்பட்டுள்ளது அதற்கான ஆணை வெளியிடப்பட்டு நூற்றி ஐந்து மறுவாழ்வு முகாம்களைச் சேர்ந்தவர்களுக்கு இந்த திட்டம் நீட்டிக்கப்பட்டுள்ளது இதன் மூலம் பத்தொன்பதாயிரத்தி நானூற்றி எண்பத்தி ஏழு குடும்ப குடும்பங்களில் உள்ள பெண்களுக்கு இந்த திட்டம் விரிவுபடுத்தப்பட்டுள்ளது அது மட்டுமல்லாமல் குடும்பத்தலைவிகளுக்கு ஆயிரம் விண்ணப்பித்து விண்ணப்பம் ஏற்கப்படாத நிராகரிக்கப்பட்டவர்களுக்கு மீண்டும் ஒரு வாய்ப்பு வழங்கப்படும் என்றும் தற்போது புதிதாக ஒரு தகவல் வெளியாகியுள்ளது ரெடி நண்பர்களே இந்த வீடியோ பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள் நம்ம சேனலில் மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணுங்க தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்